கல்வி, கலை, கலாசாரம், வாழ்வியல் என்று எல்லாவற்றுக்கும் பேர் போன யாழ்ப்பாணத்துக்கு அருகிலுள்ள எல்லா தீவுகளை பற்றியும் அறிந்திருக்கிறோமா? அவற்றில் பசந்தீவு என்றும் ஒரு தீவு அழைக்கப்பட்டிருக்கிறது. அது எந்த தீவு? பாருங்கள் பார்க்கலாம். யாழ்ப்பாணத்திற்கு தென்மேற்கே 45 கிலோமீட்டர்கள் தொலைவிலும் குறிகட்டுவான் துறைமுகத்திலிருந்து 7 கிலோமீட்டர்கள் தூரத்திலும் தென்னிந்தியாவின் ராமேஸ்வரத்திலிருந்து 38 கிலோமீட்டர்கள் தூரத்திலும் அமைந்திருக்கிறது இந்த தீவு. தீவின் மொத்த பரப்பளவு 48 சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். யாழ் குடாநாட்டை போல 2500 வருடங்களுக்கு முற்பட்ட வரலாறு கொண்ட இந்த தீவு தற்சமயம் நெடுந்தீவு என்று அழைக்கப்படுகிறது. பசந்தீவு, அபிஷேகத்தீவு, மருத்துவ மாவனம், புட்கரம் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட இந்த தீவின் பிரதானமான பெயராக பசுத்தீவு என்பதே காணப்பட்டிருக்கிறது. பசுக்கள் நிறைந்து காணப்பட்டதாலும் பால் உற்பத்தியில் சிறந்து விளங்கியதாலும் இந்த பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது நெடுந்தீவுக்கு. அதேபோன்று இங்கிருந்து தென்னிந்தியாவில் உள்ள ராமேஸ்வரர் ஆலயத்திற்கு அபிஷேக பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டதால் அபிஷேக தீவு என்கிற பெயரையும் பெற்றிருக்கிறது இந்த தீவு. பிற்காலத்தில் இடத்தூரத்தை கருத்தில் கொண்டு நெடுந்தீவு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. போர்த்துகீயர் காலம் வரைக்கும் இவ்வாறு அழைக்கப்பட்டு வந்த சப்த தீவுகளில் ஒன்றாகிய இந்த தீவிற்கு ஒல்லாந்தர்களே டெல்ட் என்று பெயர் சூட்டினர். இது அவர்களுடைய மொழியிலும் வழக்கத்திலும் பால் பண்ணை உற்பத்தி கிராமத்தை குறிப்பிடுவதாகும். அவர்களுடைய நாட்டிலும் டெல்ட் என்கின்ற பிரதேசம் காணப்படுகிறதாம். ராமாயண யுத்த காலத்தில் மயக்கமுற்றிருந்த ராமருடைய படைகளை மீட்பதற்காக அனுமான் சஞ்சீவி மலையை பெயர்த்தெடுத்து வந்த கதைகளை நாங்கள் அறிவோம். அப்படி கொண்டு வரப்பட்ட சஞ்சீவி மலையிலிருந்து ஒரு பகுதி உடைந்து வீழ்ந்ததாகவும் அதன் காரணமாக நெடுந்தீவு உருவாகியதாகவும் கர்ண பரம்பரை கதைகள் சொல்லுகின்றன. இவற்றை மெய்ப்பிப்பதைப் போல பல்வேறு வகையான மருத்துவ மூலிகைகளையும் இங்கே காண முடிகிறது. மருத்துவ மன்னன் என்று அழைக்கப்பட்ட சிகராச சேகர மன்னன் நெடுந்தீவை மருத்துவ மா வனம் என்று அழைத்ததாக யாழ்ப்பாண வைபவ மாலை என்கின்ற நூல் குறிப்பிடுகிறது. இங்குள்ள மூலிகைகளும் உணவு பழக்க வழக்கங்களும் இங்கு வாழ்ந்த மக்களை 100 வயதினை தாண்டி வாழ வைத்ததாம். இதற்கு சுவாரஸ்யமான ஒரு கதையினையும் சொல்லுவார்கள். மந்தை வளர்ப்பில், குறிப்பாக ஆடு வளர்ப்பில் பெயர் பெற்ற இந்த பிரதேசத்திற்கு ஆடுகளை கொள்வனவு செய்வதற்காக வியாபாரிகள் வருவார்களாம். அப்போது மேய்ச்சல் தரைகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற இளைஞனை அணுகி, விற்பதற்கு ஆடுகள் உண்டா என்று கேட்பார்களாம். அந்த இளைஞரோ, ஓம் இருக்கிறது, ஆனால் அப்புவிடம் கேட்க வேண்டும் என்று சொல்லி மர நிழலின் கீழ் இருக்கிற அப்புவை நோக்கி அழைத்து செல்வாராம். வேப்ப மரத்தின் கீழ் இருக்கிற அப்புவோ தன்னுடைய அப்புவிடம் கேட்க வேண்டும் என்று வீட்டுக்கு செல்வாராம். அங்கு சாய்வு நாட்காலியில் படுத்திருக்கிற அப்புவிடம் அனுமதி கேட்பாராம். சாய்வு நாட்காலியில் படுத்திருக்கிற அப்புவோ தன்னுடைய அப்புவிடம் கேட்க வேண்டும் என்று வீட்டின் உள்ளே அழைத்து சென்று உரி போன்ற ஊஞ்சலில் அமர்ந்திருக்கிற அப்புவிடம் அனுமதி கேட்பாராம். இப்படி 4 தலைமுறைகளாக தேக ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து வந்ததற்கு அவர்களுடைய உணவு பழக்க வழக்கமே காரணம் என்று சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு உணவளிக்கும் மிக பிரதானமான தொழிலாக வேளாண் தொழிலும் மீன்பிடியுமே காணப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அவை மக்களுக்கு வாழ்வளிக்கின்றன. தீவின் மேற்கு பகுதியில் சுண்ணக்கல் பாறைகள் காணப்பட, கிழக்கு பகுதியில் முருகைக்கற் பாறைகள் காணப்படுகின்றன. மத்திய பகுதியில் உவர்தன்மையான மண்ணும் காணப்படுகிறது. மத்திய பகுதியில் உள்ள நிலங்களை தோண்டுகிற போது சிப்பி, சங்கு, ஊரி போன்ற கடல்வாழ் உயிரினங்களின் எச்சங்களும் கிடைக்கின்றன.
இங்குள்ள தரைக்கீழ் நீரானது மிகவும் உவர்தன்மையாகவும் காணப்படுகிறது. இதனால் தீவினுடைய மத்திய பகுதியானது ஒரு காலத்திலே கடலிற்கு கீழே இருந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. ஆக இங்குள்ள நிலவளத்தின் அடிப்படையில் ஆரம்ப காலத்தில் மொண்டை என்று அழைக்கப்படுகிற ஒரு வகை தானியத்தை பயிர் செய்திருக்கிறார்கள். கற்பாறைகளுக்கிடையே மண் சரிந்த நீர் தேங்கி நிற்கக்கூடிய தாழ்நில பகுதிகளில் இந்த மொண்டை தானியம் பயிரிடப்பட்டதாம். அதே நேரத்திலே குடியிருப்பு பகுதிகளிலும் மேட்டு நில பகுதிகளிலும் சாமை வரகு போன்ற தானியங்களையும் பயிரிட்டிருக்கிறார்கள். பண்டிக் காலத்தில் இங்கு விளைந்த பருத்தி பருத்தி துறைமுகம் வழியாக இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாம். இவை தவிர இங்கிருக்கக்கூடிய பனைவளம் தென்னை வளம் ஆகியவையும் மக்களின் வாழ்வாகி போயிருக்கிறது. பனையின் புலங்கு பொருட்களும் உணவுப் பொருட்களும் அவர்களின் அன்றாடமாகி இருக்கிறது. இங்கிருக்கக்கூடிய மூலிகை தாவரங்கள் தவிர பசுமையான இலைகளையுடைய காவூதி என்று சொல்லப்படுகிற ஒரு வகை செடியும் மாரி காலத்தில் செழித்து வளர்ந்ததாம். புகையிலை செடிகளுக்கு சிறந்த பசலையாக விளங்கிய இந்த செடியை வெட்டி கட்டுக்களாக்கி பிற ஊர்களில் விற்பனை செய்தனராம். குறிப்பாக அனலிதீவிற்கு அனுப்பி வைப்பார்களாம். இதனால் கணிசமான வருமானத்தையும் ஈட்டிக் கொண்டனர். ரசாயன பசலைகள் புழக்கத்துக்கு வந்த பின்னரே இந்த வழக்கம் கைவிடப்பட்டதாம். இதே போன்று இங்குள்ள மக்களின் மிக பிரதானமான தொழிலாக விளங்குகிற மீன்பிடி பற்றியும் அவசியம் பார்க்க வேண்டும். இங்கு காணப்படுகிற பிரதான துறைமுகங்களும் கடல் வளமும் பொருளாதார தேட்டத்தை மேம்படுத்தின. இங்குள்ள பெரிய துறை என்று அழைக்கப்படுகிற துறைமுகத்தில் இருந்து இந்தியாவினுடைய நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளுக்கு சென்று பண்டமாற்று அடிப்படையிலே பொருட்களை கொள்வனவு செய்து வந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் பட்டணம் போயிட்டு வாரம் என்று அந்த காலத்தில் புழக்கத்தில் இருந்தது நாகப்பட்டினம் சென்று வருவதைத்தான் குறிப்பிடுவதாக இருந்தது. இதற்கென்று பாய்வள்ளங்களும் வத்தைகளும் பயன்படுத்தப்பட்டன. இந்த துறைமுகத்திற்கு அருகிலேயே வெடியரசனுக்கும் மீகாமனுக்கும் இடையில் யுத்தம் நிகழ்ந்ததாகவும் கதைகள் கூறுகின்றன. தவிர இங்குள்ள துறைமுகங்களின் வழியே இந்தியாவிற்கும் இலங்கைக்குமான தொடர்பும் பேணப்பட்டதாம். தீவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள முனியேந்திரன் காட்டு கடற்கரையில் அமைந்துள்ள கோரியிலே பட்டுக்கொடியொன்று உயர பறந்து கொண்டிருந்ததாம். இந்த கொடியை அடையாளமாக்கிக் கொண்டு ராமேஸ்வரத்திலிருந்து கப்பல் ஒன்று தினமும் இங்கு வந்து பசும்பாலை ஏற்றி கொண்டு சென்று ராமேஸ்வர லிங்கநாதரின் அபிஷேகத்திற்கு கொடுத்ததாகவும் கதைகள் சொல்லுகின்றன. பிற்காலத்திலே ஒல்லாந்தர்கள் நெடுந்தீவை கைப்பற்றிய போது இவ்வகையான தொடர்புகளுக்கு தடை விதித்தார்களாம். அவர்கள் குதிரைகளை கொண்டு வந்து இங்கு இறக்கிய துறைமுகம் மாவில் துறைமுகம் என்றும் அழைக்கப்படலாயிற்று. அன்றைக்கு குதிரை வாணிபத்துக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த துறைமுகமே தற்போது வரை பயன்பாட்டில் உள்ளது. குறித்த துறைமுகத்தின் வாயிலாக கொண்டு வரப்பட்ட குதிரைகளின் எச்சங்களாக இன்றைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான குதிரைகளை நெடுந்தீவில் காண முடிகிறது. தீவின் சுற்றுலாத்துறை வளவாய்ப்புகளை மெருகூட்டுகிற குதிரைகள் கோடிகாலங்களில் ஏற்படுகிற வறட்சி மற்றும் வனவள பாதுகாப்பு எல்லைகள் சார்ந்த அழுத்தங்களால் உணவு தட்டுப்பாட்டினையும் தற்காலத்தில் சந்திக்கின்றன. நெடுந்தீவின் நுழைவாயிலாக விளங்குகிற மாவிலி துறைமுகத்தோடு சார்ந்து இன்னும் ஒரு கர்ண பரம்பரை கதையும் இங்கு உலவுகிறது. அதாவது தென்னிந்திய அரசனான மாமல்லவன் என்கிற அரசன் இந்த தீவை ஆண்டதாகவும் இதனால் மாமல்லபுர மக்கள் துறைமுகத்தை மாவெலி என்று அழைத்ததாகவும் கூறப்படுகிறது. மாவெலி துறைமுகத்திலே இருந்து யாழ்ப்பாணத்தின் ஏனிய பகுதிகளை நோக்கி வத்தைகள் வள்ளங்களில் பயணம் செய்த மக்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தின் பின்னரே இயந்திர படகுகள் மூலம் பயணம் செய்ய ஆரம்பித்தனர். முதலாவது இயந்திர படகு சேவை 1937 ஆரம்பிக்கப்பட்டதாம். அவற்றின் தொடர்ச்சியாக ராஜேஸ்வரி, வடதாரகை, குமுதினி, எலரா என்று பல படகு சேவைகள் இன்னமும் கதை சொல்லி நிற்கின்றன. நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் 6 கிராம அலுவலர் பிரிவுகளை கொண்டு சுமார் 4000 மக்கள் தொகையினர் வாழ்ந்து வருகிற இந்த தீவில் குடித்தொகை கதைகள் மிகவும் சுவாரஸ்யமானவை. ஆதியில் பல 100 வருடங்களுக்கு முன்பிருந்தே இங்கு மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் வெளிப்படுகின்றன. பழைய புலங்கு பொருட்கள், ரோமர் கால நாணயங்கள், கற்கருவிகள் போன்றவை இவற்றை உறுதி செய்கின்றன. பாரத போர் நடைபெறுவதற்கு முன்பு அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்ட வேளை மன்னாரின் அரிப்பு பகுதிக்கு விஜயம் செய்ததாகவும் அங்கு கோட்டை கட்டி ஆட்சி செய்த அல்லிராணியை மணந்ததாகவும் அந்த காலத்திலே அர்ஜுனனின் தமையனாகிய பீமன் நெடுந்தீவிற்கு விஜயம் செய்ததாகவும் கதைகள் கூறுகின்றன.
இவற்றின் சாட்சியாக நெடுந்தீவு காட்டுப்பிள்ளையார் ஆலயத்தின் வடபுறத்தே வீமன் காணி என்று சொல்லப்படுகிற காணி ஒன்றும் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த கதை நிகழ்ந்து 2000 ஆண்டுகளுக்கு பின்பு வடியரசன் என்பவன் கோட்டை கட்டி ஆண்ட கதைகளும் நெடுந்தீவிலே மக்களின் இருப்பை உறுதி செய்கின்றன. இதன் சாட்சியாக வடியரசன் கோட்டை என்று அழைக்கப்படுகிற கோட்டையின் இடிபாடுகளை இன்றும் காண முடிகிறது. வடியரசன் கோட்டை தொடர்பான அண்மைய சர்ச்சைகளில் இங்கு பௌத்த பள்ளியொன்றின் அடையாளங்கள் காணப்படுவதாக இலங்கை தொல்லியல் திணைக்களம் குறிப்பிடுகிறது. ஒரு காலத்தின் கதைகளை சுமந்திருக்கக்கூடிய இந்த நிலத்திலே இன்றைக்கு இடிபாடுகளோடு காணப்படுகிற வடியரசன் கோட்டை பகுதியிலே பிற்காலத்திலே தமிழர்களில் சிலர் பின்பற்றியிருக்கக்கூடிய தமிழ் பௌத்தம் நிலவியிருக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். நெடுந்தீவின் குடித்தொகை பரம்பலில் கிறிஸ்துக்கு பின் 950 ஆண்டு காலப்பகுதியில் முக்கியமானவை. சிங்கையாரியன் என்று அழைக்கப்படுகிற மன்னன் தன்னுடைய மந்திரியாகிய புவனேக பாகுவோடு யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து ஆட்சி செய்தார். இந்த காலப்பகுதியில் குடிசன அடர்த்தியை கூட்டுவதற்காக இந்தியாவிலே இருந்து தமிழ் குடிகளை வரவழைத்து யாழ்ப்பாணத்தின் திருநெல்வேலி, மயிலிட்டி, தெல்லிப்பளை, இடுவில், இருபாலை, தொல்புரம் போன்ற பகுதிகளில் குடியேற்றினார் என்றும், அவ்வாறு அழைத்து வரப்பட்ட தனிநாயக முதலி என்பவரை நெடுந்தீவிற்கு அதிபதியாக்கினார் என்றும் யாழ்ப்பாண வைபவமாலை மற்றும் யாழ்ப்பாண கௌமுதி ஆகிய நூல்கள் குறிப்பிடுகின்றன. இவற்றின் தொடர்ச்சியாக 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சுமார் 8000க்கு அதிகமான மக்கள் தொகையினர் இங்கு வாழ்ந்திருந்தனர் என்பதையும் அறிய முடிகிறது. பின்னர் போர்த்துக்கீர் ஆட்சி காலத்தில் உல்லாச விளையாட்டுகளுக்காக கடல் நீர் கால்வாய்களை நிலப்பகுதிகளுக்குள் வரவழைத்தமை, அவற்றினால் ஏற்பட்ட உவர்நீர் கலப்பு, நன்னீர் உவர்நீராக மாற்றமடைந்தமை மற்றும் விவசாய இழப்புகள், கடினமான தரையமைப்பு, குடியேற்ற திட்டங்கள், உள்நாட்டு யுத்தம் போன்ற பல காரணங்கள் மக்களை நெடுந்தீவிலிருந்து காலத்துக்கு காலம் வேறு பிரதேசங்களை நோக்கி வழித்தள்ளின. இவ்வாறாக தனக்குள்ளே வரலாற்றின் பல கதைகளை கொண்டுள்ள நெடுந்தீவில் காணப்படுகிற வெளிச்ச வீடு, வெடியரசன் கோட்டை, போர்த்துக்கிய கோட்டை, ஒல்லாந்த கோட்டை, பூதம் வெட்டிய கிணறுகள், குதிரை லாயங்கள், பெருக்கமர கதைகள் என்று சுற்றுலாவின் அடையாள சின்னங்களாக விளங்குகிற வரலாற்றை சுமந்த கதைகளை இன்னும் ஒரு நாளில் பார்க்கலாம்.